இப்பெல்லாம் நாளுக்கு நாள் விபத்து சம்பவங்கள் நம்ம ஊர்ல அதிகரிச்சுட்டே வருது. அப்படி இப்ப மதுரையில இருந்து அரசு பேருந்து ஒன்று ஊட்டி வழியா பயணம் சென்று கொண்டிருந்தது. அதுல சுமார் 25 பயணிகள் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. சரியா அந்த பஸ் மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே காட்டேரி பூங்கா அப்படிங்கிற பகுதியில வந்துட்டு இருக்கும் பொழுது எதிரில் லாரி ஒன்று வேகமாக வந்திருக்கு. ரெண்டும் நேருக்கு நேராக மோதுற மாதிரி வந்துட்டுருக்கிறத பார்த்து பஸ் ஓட்டுநர் லாரிக்கு வழிவிடுற விதமாக பேருந்தை திருப்பியிருக்காரு. அப்போது அங்கே இருந்த தடுப்பு சுவரில் மோதி 30 அடி பள்ளத்தில் பஸ் விழுந்திருக்கு. இதனால் பஸ்ஸில் இருந்த பயணிகள் அதிர்ச்சி அடைந்து சத்தம் போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த வழியாக சென்றவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்க அவங்க தீயணைப்பு படையினோட உதவியோட பேருந்தில் இருக்கிறவங்கள மீட்டு அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த காயமும் ஏற்படாமல் காப்பாற்றி இருக்காங்க. இப்போ ஊட்டியில் கனமழை பொழிகிறதுனால பனிமூட்டம் இருந்துட்டுருக்கு. அதனால தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்குன்னு பலராலும் சொல்லப்படுது. அதுக்கப்புறமா வேற பேருந்து மூலமாக 25 பேரும் ஊட்டிக்கு பஸ் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு முதலுதவி சிகிச்சையும் அளிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த நியூஸ் ஊட்டி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. இந்த நியூஸ் அதிக அளவு வைரல் ஆகிட்டும் வருது. மேலும் கொஞ்சம் கால தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.